அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது எங்களோட லண்டன் வீட்டு தோட்டத்தில் 2021 விளைந்த கத்தரிக்காய். இதில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு 6 கத்தரிக்காய் வந்து அறுவடை செய்து அதை வந்து இறாலும் கத்தரிக்காயும் போட்டு நல்ல ஒரு வெள்ளை கறியுண்டு, அதாவது கொஞ்சம் தேங்காய் பாலும் விட்டு நல்ல பிட்டெல்லாம் ஒரு வெள்ளை கறியுண்டு வச்சுனாங்க. சூப்பராக தான் இருந்தது. இந்த கடையில் வாங்குகிற கத்தரிக்காய்க்கும் இதுக்கு நிறையவே வித்தியாசம். காரணம் வந்து கடையில் வாங்குகிற கத்தரிக்காய் வந்து உங்களுக்கு அவியுறவுக்கு டைம் எடுக்கும். இந்த கத்தரிக்காய் நீங்கள் சொன்னவொடனே நாங்கள் தண்ணியே விடையில் சொட்டு எண்ணெயும் விட்டு மற்ற அந்த ரால் போட்டு அந்த ரால்லேருந்து வந்த தண்ணி 15-20 மினிட்ஸில் எங்களுக்கு இந்த கத்தரிக்காய் ரெடி ஆகிட்டுது அவிஞ்சு. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து பாவிக்கிற பசலை வந்து நான் வந்து எப்போவும் வந்து இந்த ஓர்கானிக் பசலை தான் நான் பாவிக்கிறேன். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் நான் கூறியிருக்கிறேன். மற்றது வந்து அது உடம்புக்கு நல்ல, மற்றது டேஸ்ட்டும் வந்து இனியில் என்ன நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அந்த கத்தரிக்காயோட உப்படைக்குள்ளே வந்து இந்த கத்தரிக்காய் இனியில் என்ன டேஸ்ட்டாக தான் இருந்தது. மற்றது இந்த நான் இப்போ இந்த பதிவின் கடைசியில் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன பசலைகள் வந்து நான் இந்த தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறேன் நான்ன்னு சொல்லி நான் கடைசியில் உங்களுக்கு நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மற்றது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது கடன் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் ஏதாவது தேவைன்னா வந்து கொமெண்ட்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். இந்த கத்தரிக்காய் வந்து சின்ன கத்தரிக்காய் தான். நான் உள்ளே வெட்டும்போது நல்ல வெள்ளையாயம் இருந்தது. மற்றது மேலே நான் வீட்டில் வளர்த்த காண்டி சொல்லல, இனியிலேருந்து நல்ல டேஸ்ட்டான கத்தரிக்காய். அது வீட்டில் பிடுங்கி சமைக்கிறதுக்குள்ள அது ஒரு சந்தோஷமும், அது நீ வந்து எந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தால் நான் போக முடியும். டே இந்த பசலை வந்து இதுதான் வந்து நான் கூடுதலாக யூஸ் பண்ணுறது. இது வந்து நீங்கள் இங்கே கார்டன் சென்டரில் வாங்கிடாது. இது வந்து ஆன்லைன் தான் ஓட பண்ணணும். நீங்கள் ஈபேயில் வந்து நீங்கள் விளையாட்டில் இருக்கிற எல்லாருமே ஓட பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எனியிலேண்டு ஒரு நல்ல பசலே உண்டு. கொஞ்சம் விலை தான். நீங்களாம் நான் 1 லிட்டர் வாங்கினீங்களோன்னு சொன்னால் உங்களுக்கு காசு கூட கிட்டத்தட்ட 12 பவுன் கிட்ட வரும். இது நான் பெரிய கார்டன்ன்றபடியே நான் 5 லிட்டரோடு பண்ணினான் எனக்கு 35 பவுன்ஸ் வந்தது. அதில் வந்து எனக்கு இப்போ இந்த கார்டன் முடியும் மட்டும் எனக்கு வடிவாக காணும். அதை விட நான் வேறு இதெல்லாம் வாங்கி வச்சு இந்த பேரை பார்த்து வைங்க. இதை வந்து நீங்கள் ஈபேயில் ஓட பண்ணீங்களோண்டா ஓட பண்ணலாம், உங்களுக்கு எல்லா இடம் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். மற்றது வந்து இது வந்து இங்கே கார்டன் சென்டரில் வாங்கினான். இது வந்து டொமேட்டோவுக்கு மாத்திரம், ஓர்கானிக் டொமேட்டோ ஃபீட்டுன்னு சொல்லி. இப்போ அது இது வந்து நான் டொமேட்டோவுக்கு நீங்கள் இதை தனியாக பாவிக்கிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வரும். மற்றது குருதனான காய்க்கும். இது இங்கே கார்டன் சென்டரில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது 1 லிட்டர் வந்து கிட்டத்தட்ட 7 பவுன் கிட்ட வரும் நினைக்கிறேன். இந்த பேர்களை பார்த்து வச்சுட்டு இதுகளை வாங்கி யூஸ் பண்ணுங்கோ. ரெண்டா இதுகள் வந்து உங்களுக்கு இந்த மரக்கறிகளுக்கு நீங்கள் பாவிக்கிங்கன்னா உடம்புக்கு நல்லம். அடுத்த இது வந்து மிரக்கல் குரோன்னு சொல்லி, இதுவும் வந்து இது இந்த கம்பெனி வந்து அவைகள் வந்து கெமிக்கல்லையும் பசலை இருக்குது, ஆனால் ஆர்கானிக்லேயும் இருக்குது. இந்த மிரக்கல் குரோவில் வந்து நீங்கள் ஆர்கானிக் பசலைகள் வந்து யூஸ் பண்ணினீங்களோண்டா நல்லா. இந்த பசலை வந்து நீங்கள் பூக்கண்டுகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வந்து ஓல் பர்பஸ், அதாவது மல்டி பர்பஸ் இதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மற்றது இது வந்து எப்சன் சால்ட். இது எப்சன் சால்ட் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் நான் கூறியிருக்கிறேன். அதாவது எப்சன் சால்ட் வந்து இந்த பாத்துக்கு போட்டு குளிக்கிறது. இது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து மரங்கள் வளர்ந்து இப்போ காய்க்காமல் நின்றுதுன்னு சொன்னால் இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்குள்ளே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எப்சன் சால்ட்டை போட்டு வடிவாக கலக்கி போட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணுற இதால் வந்து அந்த மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து இனியிலேயே நிறைய காய்ப்பு உடனே வரும். இது 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லையான்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டும் அந்த தண்ணி உடையக்குள்ளே அந்த மரத்துக்கு மேலே ஊற்றினாலும் அது வேலை செய்யும். மற்றது வந்து ஐஸ்கிரீம். இது வந்து நார்மல் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்து என்னத்துக்கு பாவிக்கிறான்னு சொன்னால், அந்த இலியல் சுருட்டி வாரது இல்லை பழுக்கிறது அப்படியான நோயல் வராமல் தடுக்கிறோக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து. இது வந்து நார்மல் கடையில் நார்மல் ஐஸ்கிரீம். இதை வாங்கி நீங்கள் என்ன செய்யணும்னா, 1 டேப்லெட்டை வந்து 1 லிட்டர் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு வடிவா கலக்கி போட்டு ஸ்ப்ரே பண்ணி நீங்கள்னு சொன்னால் அந்த இலை சுருட்டுற இப்படியான நோயிலேருந்து நீங்கள் பிளான்ட்டை பாதுகாத்துள்ளோம். இந்த எப்சன் சால்ட்டும் மற்றது ஐஸ்கிரீனும் வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே இது சம்மந்தப்பட்ட இந்த தோட்டம் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்குரிய பதில் சொல்லுவேன். மற்றது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் வந்து மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.